வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உணவே மருந்து. உணவே மருந்து நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு. சோ கிழங்கு வகைகள் அப்படினு எடுத்துக்கிட்டனாலே எல்லாரும் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிழங்கு சாப்பிட்டோம்னா நமக்கு அதிகபடியான வாய்வு வரும் and அதனால எடை கூடும். இதனால பல பிரச்சனைகள் இருக்குது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிழங்கு வகைகளையே டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So சக்கரவள்ளி கிழங்குனால நம்மளுடைய உடல் எடை வந்து கூடுமான்னு கேட்டா of course yes கிழங்கு வகைகள் நம்போது அதுல இருக்கக்கூடிய calories கொஞ்சம் அதிகம்ன்ற காரணத்தினால எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அது வந்து நம்ம சாப்பிடுற முறைகள் மூலமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவு வகைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம வந்து cleanse பண்ணனும் நம்மளுடைய உடம்பு அப்படினு சொல்லுவோம். அதாவது எப்படி நம்மளுடைய வண்டிகள்லாம் வந்து சர்வீஸ் பண்றோமோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பியை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும். அத வந்து சர்வீஸ் பண்றதுக்கு நம்மளுடைய உடல் பாகத்தையும் and ஒவ்வொரு full bodyயும் வந்து சர்வீஸ் பண்றது இல்ல cleanse பண்றது வந்து முதன்மையான வேலையா வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து செய்யுது. அதாவது நம்மளுடைய தலை இல்ல வாயில இருந்து அசானா வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் full and full cleanse பண்ணி clean பண்ணி வெளியே தள்ளிறது தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட முதன்மையான வேலை அப்படினு சொல்லலாங்க. and அது மட்டும் இல்லாம சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடல்ல ஈவன் தலையில இருந்து கால் பகுதி வரைக்கும் ஏற்படக்கூடிய இல்ல வளரக்கூடிய புற்று நோய் அதாவது கேன்சர் செல்ஸ் வந்து வளர விடாம தடுக்கற வேலையும் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. சோனால புற்று நோய் வராம தடுக்கிறதோ புற்று நோயில இருந்து நம்மள பாதுகாக்கிறதும் சக்கரவள்ளி கிழங்கோட ஒரு வேலையா இருக்குது. and இது இன்னொரு பக்கம் வந்து சக்கரன்ற பேர் அதுலயே இருக்குது. ஸ்வீட்டாவும் இருக்கும். and அதனால சக்கரை நோய்க்காரவங்கலாம் சாப்பிட கூடாது. இது வந்து சக்கரை நோய்க்கு வந்து எதிரான ஒரு காய் இல்ல பழம் இல்ல கிழங்கு அப்படினு சொல்றதை தாண்டி சக்கரவள்ளி கிழங்கு இருந்து சக்கரை நோய் இருக்குறவங்களும் சாப்பிடலாம். ஏனா இது வந்து நேச்சுரல் சுகர் அப்படினு சொல்லக்கூடியது. சோ இதனால பெரிய பாதிப்பு சுகர் பேஷண்ட் அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரும் அப்படினலாம் இதுமே கிடையாது. சோ அதனால கண்டிப்பா இத சாப்பிடலாம். ஆனா அதுக்குன்னு சாப்பிடலாம்ன்ற காரணத்துக்காக ஒரே நாள்ல இல்ல ஒரே வேளையில அதிகபடியா சாப்பிறது அப்படினலாம் இல்ல. ஒரு சில இதெல்லாம் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணனும் அப்படினு சொல்லுவாங்கல்ல சக்கரை நோய் வந்தவங்க. அப்படி இல்லாம அவங்க இத சாப்பிடலாம். and அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்ச்சி காரணத்தினால வரக்கூடிய சுருக்கங்கள் அப்புறமா நம்மளுடைய ஃபேஸ் லுக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல் ஆயிட்டு அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சி தன்மை நமக்கு வரும்ல அது வராம எப்பவுமே நம்ம வந்து இளமை தோற்றத்தோட இருக்கிறதுக்கு பெரிய பக்கபலமா இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குங்க. சோ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்தியாவும் அதே சமயத்துல வெளியில பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு இளமையான தோற்றம் எப்பவுமே இருக்குிறதுக்கு இந்த சுருக்கங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி and அந்த ஒரு திக் ஸ்கின் வந்துட்டு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல அந்த மாதிரி மெச்சூர்ட் லுக்லாம் வராம இருக்குிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சூப்பரான ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம். and அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில வகைகளான உணவுகள்ல வந்து சரியான செரிமானம் ஆகாம அது அடியில அப்படியே தங்கிடும். அது ட்ரையா கட்டியாகி அது நாள்பட காலகட்டத்துல புற்றுநோயா மாறறதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அந்த மாதிரி தனியா தங்காம எல்லாத்தையும் எடுத்து clean பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பண்ணுதுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 month once இல்ல monthly once பண்றது கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இல்ல at least 3 month once ஆவது நம்மளுடைய பாடி வந்து full cleanse பண்ணனும். அதாவது நம்மளுடைய உடல் பாகங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து தனித்தனியா cleanse பண்ணனும். அது இல்லாம stomach cleansing ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். இத வந்து கரெக்ட்டான சமயத்துல கரெக்ட்டான வேளையில பண்ணக்கூடியது தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. சோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுக்கள் தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது மறுபடியும் நல்லபடியா சீரா வேலை செய்யிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. and குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிடலாம். இது வந்து நேச்சுரல் சுகர்ன்ற காரணத்தினால பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல சொல்லக்கூடியவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்றதை விட சக்கரவள்ளி கிழங்குன்னு கூட சொல்லலாம். சக்கர வியாதிகளுக்கு இது வந்து பெரிய அளவுல பாதிப்பு இல்ல அப்படின்றத சொல்லுவாங்க. and அதை தாண்டி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அதாவது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா இது வந்து அதிகபடியா கிழங்கு வகைனாலே நம்மளுடைய உடம்புல வந்து வாயு தங்கும் அப்படினு. இது அப்படி இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கரோட்டின் இருக்கு and பீட்டா கரோட்டின் இருக்குதுனால நம்மளுடைய எடல்ல வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க கூடிய cholesterol fat எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அத வந்து வெளிய தள்ளி நம்மள வந்து ஃபிட்டா and எப்பவுமே ஆக்டிவா நம்மள வந்து சுறுசுறுப்பா வச்சிக்கிற கூடிய தன்மையும் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. சோ கிழங்குன்னு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் அதிகபடியா சாப்பிட்டா அதுல இருக்க கூடிய calories highest னு சொல்வாங்க. ஆனா comparatively உருளைக்கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்குல அதிகபடியான calories இருக்குது. பட் அதையும் தாண்டி உருளைக்கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்குல நன்மைகள் அதிகபடியாவே இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு எப்படி வந்ததுன்னா சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்கா அங்க இருந்து விளைவிக்கப்பட்டது தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அங்க இருந்து கொலம்பஸ் அவர் வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட் போகும்போது டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போய் அந்த பக்கத்துல அப்படி வந்தது. And finally வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்க இங்க இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. சோ அப்படிதான் இந்தியாவுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்தது. சோ ஒரு காலகட்டத்துல அதிகபடியான உங்களுக்கு calories இருக்குதுனால உங்களுக்கு ஸ்டாமினாவும் அதிகபடியா இருக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு லாங் ஸ்டே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு இந்த மாதிரி டிராவல் டைம்ல எல்லாம் வந்து நமக்கு பசி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியும் and நம்மளுடைய வயிறு வந்து நல்ல ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு போய் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒருவேளை சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல பசி எல்லாம் இல்லாம நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கும் சரி எல்லா சமயத்துக்கும் நமக்கு வந்து ஒரு ஏதாவது வொர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாமினா கொடுக்கக்கூடிய So, இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு வெறும் வாய்வு அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. அதை தாண்டி இதில இருக்கக்கூடிய நன்மைகள் எக்கச்சக்கமா இருக்குது. ஏனா எலும்பு தேய்மானத்துக்கும் கால்சியம் எவ்வளவு குறைபாடு இருக்கற கூடியவங்கலாம் வந்து இதில கால்சியம் இருக்கு and இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இதில வந்து அயன் கண்டென்ட் இருக்குதுனால உங்களுக்கு அதில இருந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்குது. and அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸ், மக்னீசியம் இதெல்லாம் அதிகபடியா இருக்குதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்தை வந்து கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது இந்த சக்கரவள்ளி கிழங்கு. சோ கண்டிப்பா இந்த குறிப்பு உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல வேற ஒரு குறிப்போட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த உணவே மருந்து நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.